வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரோகிற நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பற்றி கண்டு வருகிறோம். ஆண்டவனிடம் காதல் மீது இருந்தால் எந்த பற்றியும் விடும், உறுதி வந்துவிடும் என்று கண்டோம். இப்பொழுது பலகாலும் பயின்று வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்கும் ஒரு புலவனை பற்றி பார்க்கப் போகிறோம். அவன் அந்த புலத்தை பிரிந்து எப்போதுமே வேறு இடம் சென்று தங்கிவிடும் துணிவோடு இந்த செலவை மேற்கொண்டிருக்கிறான், அதாவது இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான். அப்படி பிரிவதற்கு முன்னால் வேறு ஒன்றை பற்றி கொள்ளும் உறுதி அவனுக்கு உண்டாகி இருக்கிறது. அதாவது பழைய பற்றை விட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக ஒன்றை பற்றி கொள்ள வருகிறான். செவ்வேலை திருக்கரத்தில் ஏந்திய செம்மேனி பெருமானாகிய முருகனுடைய திருவடியை புகலிடமாக பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் வேறு ஒன்று இருக்கிறது. வெறும் எண்ணமாக முளைத்தது அது. அது வலிமை பெற்று கொள்கையாக, கடைப்பிடியாக, லட்சியமாக விளைந்திருக்கிறது. முருகனுடைய சேவடியை விருப்பத்துடன் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் ஓர் உள்ளத்தில் எழுமானால் அது பெரிய உள்ளம்தானே. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என்பது திருக்குறள். உயர்ந்தவற்றையே உள்ளத்தால் நாட வேண்டும். உயர்ந்தவற்றில் எல்லாம் உயர்ந்தது எது? பரம்பொருள். அதனை பற்றி கொள்ள எண்ணும் உள்ளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அது பெருமை பெற்ற, நிறைவு பெற்ற உள்ளம். அதை செம்பல் உள்ளம் என்று சொல்கிறார் நக்கீரர். இறைவன் சேவடியாகிய நிரந்தரமான வீட்டை அடைந்து வாழ வேண்டும் என்ற பெருமையை உடைய எண்ணத்தை உடைய உள்ளம் அது. சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு என்று கூறுகிறார். அதாவது செம்மையாகிய திருவடியை சென்று அடையும் பெருமையான உள்ளத்தோடு. உள்ளத்தில் இருந்த விருப்பம் கொள்கையாக இதை செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்க்க வேண்டும் என்ற விரதமாக மாறியது. அந்த விரதம் நன்மையை விரும்பி மேற்கொண்டது. நலம் புரி கொள்கை. அது என்ன? நலம் புரி கொள்கை. நன்மையையே விரும்பி மேற்கொண்ட கடைப்பிடியை உடையது. விரதமாக விருப்பம் உறுதி பெற்றால் அந்த கொள்கையை சாதித்து கொள்ளும் முயற்சியுடனே தோன்றுகிறது. ஒரு லட்சியத்தை முன்வைத்து அது தோன்றுகிறது. அதனால் இதுகாரும் இருந்த இடத்தையும் நிலையையும் விட்டு புறப்பட்டு விடுகிறான் ஒரு புலவன். சேரும் சகதியும் நிறைந்த இடத்தில் ஒருவன் வசிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அதுவே அவனுக்கு பழக்கப்பட்டு போகிறது. அதை விட்டு வர அவனுக்கு துணிவில்லை. அதை விட்டு வா என்றால் அவனுக்கு துணிவு வருமோ? உண்டாவதே இல்லை. இது போனால் இன்னும் மட்டமான இடமாக கிடைத்தால் என்ன செய்வது என்ற பயம் வேறு இருக்கிறது அல்லவா? ஜென்ம வாசனை செருப்பால் அடித்தாலும் போகாது என்பார்கள். எத்தனை படித்தாலும் கேட்டாலும் நம்மிடம் ஊறியிருக்கும் பழக்கத்தை விடவும், நாம் பழகிய இடத்தை விடவும் மனம் எளிதில் வரவே வராது. நற்றிணை என்னும் சங்கநூலில் ஒரு அருமையான தொடர் வருகிறது. பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்கிறார் ஒரு புலவர். பகையாக இருந்தாலும் பல காலம் பழகிவிட்டால் அதை சகிப்பதே வழக்கமாகிவிடும். அது இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் ஏதோ குறைந்து விட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகும். நாள்தோறும் எதிர் வீட்டுக்காரன் நம்மை மறைமுகமாக திட்டிக்கொண்டே இருக்கிறான். வாசலில் வந்து காரி துப்புகிறான். காலையில் வேலைக்கு போகும் முன்பு அரை மணி நேரம் அவனுடைய பகை முழக்கம் கேட்பது வழக்கமாகவே ஆகிவிட்டது. திடீரென்று அவன் இருந்து போகிறான். நாள்தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் அவனது வசவுகளை காது கேட்டு பழக்கமாகிவிட்டமையால் இப்போது அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று எழுந்து விட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது. தினமும் எழுந்தால் அவன் ஏதாவது குறைத்து கொண்டிருப்பான், இப்போது வெறிச்சென்றிருக்கிறது என்று கூட சொல்கிறோம். அப்படி வெறிச்சென்றிருப்பது எதையோ இழந்த உணர்ச்சி. இன்னாமையில் அது ஒரு வகை. இந்த உலகியலை நினைந்தே அந்த சங்க காலத்து புலவர் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்றார். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நாம் நம் உடம்பை கண்டு அருவறுப்பு கொள்கிறதில்லை. ஆனால் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயை உடையவர்களுக்கு இந்த உடம்பு நிச்சயமாக இன்பம் தருவதில்லை, துன்பமே தான் தருகிறது. பிறர் கண்டால் அருவறுக்கவும் தமக்கு கணந்தோறும் துன்பத்தை உண்டாக்கவும் காரணமாக இருக்கும் அதைவிட பெரிய பகை ஒன்று உண்டா? அதை வைத்து கொண்டு துன்புறுகின்றவன் அதை விட்டுவிட மனம் கொள்வதில்லை. தற்கொலை செய்து கொள்ள வழியா இல்லை? நாகரீகம் மலிய மலிய அதற்கு எத்தனையோ வழிகள் உண்டாகி இருக்கின்றன. மலையை நாட வேண்டாம், கடலை காண வேண்டாம், ரயில் இருக்கிறது, கார்கள் இருக்கின்றன, ஒரு கணத்தில் வேலையை முடித்துவிடும். ஆனால் அந்த உடம்பாகிய பகையை பெற்றிருப்பவர்களுக்கு அதை பிரிவதற்கு மனம் வருவதில்லை. இதை விட வியப்பு வேறு உண்டா? இதை எண்ணி பார்த்தால் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே
என்பது எவ்வளவு சிறந்த உண்மை என்பது நமக்கு புலனாகும். ஆகவே பழைய இடத்தை விட்டு நிரந்தரமாக வேறு இடத்துக்கு சென்று தங்குவது என்பது எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். அதை செய்ய தொடங்கி இருக்கிறான் இந்த புலவன். அழுக்கான இந்த இடத்தை விட்டு அழகான இடத்தை நோக்கி புறப்பட்டு விட்டான். ஆதலால் இந்த பயணம் செவ்வேல் ஷே ஷேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம் பொறி கொள்கை புலம் பிரிந்து உறையும் செலவு ஆகிவிட்டது. இப்படி துணிந்து புறப்பட்டவனை பாராட்டத்தானே வேண்டும். அப்பா, நீ எண்ணிய காரியம் கைகூடும் என்று வாழ்த்துகிறார் நக்கீரர். உன்னுடைய நெஞ்சம் நல்ல நெஞ்சம். அதில் உண்டாகிய விருப்பம் இனிய விருப்பம். அது நன்கு நிறைவேறும். நீ நினைத்ததற்கு பன்மடங்கு நன்மைகளுடன் உனக்கு வந்து வாய்க்கும் என்று ஊக்கமூட்டுகிறார். இப்போது தானே நான் வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ அந்த இடத்தை அடைய? வழியும் தெரியாது, வழக்கம் தெரியாது. அத்தகைய நிலையில் இருக்கும் நான் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய என் வாழ்நாளுக்குள்ளே முடியுமா என்று ஏங்குகிறான் பிரயாணி. நக்கீரர் சொல்கிறார், அஞ்சாதே அப்பா, நீ நினைத்த காரியம் விரைவிலே கைகூடிவிடும் என்று சொல்லப்போகுகிறார். விரைவு என்பதற்கு ஒரு கால் எல்லை வேண்டாமா? நீ எப்படியும் உன் வாழ்நாளுக்குள் முருகன் செய்யபடியே அடைந்து விடலாம் என்று சொல்லலாம். எத்தனையோ பிறவிகளை எடுத்து காலம் போக்கிய உயிருக்கு இந்த பிறவிக்குள்ளே புண்டரீகத்திலும் செக்கச்சிவந்த கழல் வீடு கிடைக்கும் என்றாலே அதிசயம்தானே. இன்னும் பக்குவம் பெற்று பல பிறவிகளில் சாதனை செய்து அவனை அடையலாம் என்று சொன்னால் நிச்சயம் என்றே தோன்றும். அப்படியின்றி இந்த உடம்பு இருக்கும்போதே காணலாம் என்பது மிக மிக விரைவில் கிடைக்கும் வெற்றி என்பதில் ஏதாவது ஐயம் உண்டா? ஐயமே இல்லை. இத்தேகமுடு காண்பனோ என்று தாய்மானவர் ஏங்குகிறார். இன்னும் 20 ஆண்டுக்குள் கிடைக்கும் என்றால் இன்னும் பெரிய ஆச்சரியம். இந்த ஆண்டு முடிவுக்குள் கிடைத்துவிடும் என்பது நம்பவே முடியாத வியப்பு. இந்த மாதம், இந்த வாரம், இன்றைக்கே என்று குறுக்கிக் கொண்டே வந்தால் கால அளவு சுருங்க சுருங்க வியப்பின் அளவு கூட பெருகி கொண்டே வரும். இறைவனே திருவருள் செய்தால் இந்த விரைவு உண்டாகும். நம் முயற்சியினால் சாதிப்பதாக எண்ணிக்கொண்டால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நம் முயற்சியை கொண்டு நம் வெற்றியை அளவிட இங்கே வகை இல்லை. நம் முயற்சி மாத்திரம் இருப்பதானால் நாம் என்றைக்கும் இறைவன் செய்வடியை அடையவே முடியாது. அவருடைய அருள் வேண்டும். அவன் ஆர்வத்துடன் வந்து அருள் செய்வதனால்தான் நாம் உய்கிறோம். நாம் அவன் பால் வைக்கும் அன்பை விட அவன் நம் பால் வைக்கும் அருள் கோடி கோடி மடங்கு பெரியது. நம்முடைய அன்பு குழந்தை பெறும் சுமையை தூக்க ஆசைப்படுவது போன்றது. அதை தூக்க வேண்டும் என்று குழந்தை முயலும் போது அம்மா ஒரு கை கொடுத்து தூக்கி வைத்து விடுகிறார். ஆனால் குழந்தை தூக்கி வைத்ததாகவே சொல்கிறாள். அதுபோல் நாம் அவனை அடைய வேண்டும் என்ற முயற்சியை தொடங்கினாலே ஆண்டவன் அருள் கூர்ந்து நமக்கு உதவி செய்ய ஓடி வருகிறான். நாம் அவனை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து வருகிறான். நம் அன்பை விட அது எத்தனையோ பங்கு பெறுது. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி என்பது திருவாச்சகம். நம் முயற்சியை மட்டும் கணக்கு பண்ணினால் நாம் அவனை அடைவது இன்ன காலம் என்று சொல்லவே இயலாது. அவன் அருள் வந்து அணைக்கும் என்றால் அதற்கு காலதாமதமே வேண்டாம். எந்த கணத்திலும் அவனை அடையலாம். ஆதலின் இந்த பயணம் நிறைவு பெறுவது என்பது அவன் திருவுள்ளத்தை பொறுத்தது. அவன் நினைத்தால் இந்த பிறவிலே, இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இன்றாக ஒரு நாளிலே நமக்கு நலம் உண்டாகும் என்று சொல்வது கூட பிழை. இந்த கணத்திலேயே கிடைக்கும். அதை எண்ணியே பயணம் புறப்பட்ட புலவனை பார்த்து இன்னே பெருதி நீ முன்னிய வினையே என்று கூறுகிறார். இன்னே என்றால் என்ன? இப்பொழுதே. இதை காட்டிலும் விரைவான காலம் இல்லை. இது நம்முடைய முயற்சி வேகத்தை எண்ணி சொன்னது அன்று, முருகனுடைய கருணை வேகத்தை நினைந்து சொன்னது. இவ்வாறு இறைவன் திருவடியை அடைவதை லட்சியமாக கொண்ட உண்மையான அறிவாளியை பார்த்து அவன் முயற்சிக்கு ஊக்கம் ஊட்டுவாராகி இப்போதே நீ நினைத்த காரியத்தின் பயனை அடைவாய் என்று சொல்லி மேலே வழிகாட்டப் புகுகிறார் நக்கீரர். என்ன கூறுகிறார்? செவ்வேல் சேய் சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம் புரி கொள்கை புலம் பிரிந்து உரையும் செலவு நீ நயத்தனை ஆயின பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன் நசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே என்று இவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். சிவந்த வேலையுடைய செந்நிறப்பிரானாகிய முருகனுடைய செம்மையான திருவடியை சென்று அடையும் பெருமை பெற்ற உள்ளத்தோடு
நன்மையை விரும்புகின்ற கடைப்பிடியோடு இதுகாரும் பழகிய இடத்தை பிரிந்து சென்று வாழ்வதற்குரிய யாத்திரையை நீ விரும்பினாயானால் பல வகையான நன்மைகளுடன் நன்றாக உன்னுடைய நெஞ்சத்திலுள்ள இனிய விருப்பம் நிறைவேறும் வகையில் இப்போதே நீ நினைந்து முற்பட்ட காரியத்தின் பயனை அடைவாய் என்று கூறுகிறார். செம்மல் என்றால் என்ன? பெருமை, அதாவது நிறைவு. உள்ளம் என்றால் ஊக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். புரி என்றால் விரும்பும் கொள்கை. புலம் என்றால் இடம். முருகன் நிறம் என்ன? செம்மை. அவன் திருவடியும் செம்மை, அவன் கைவேல் செம்மை, அவனை அடைய நினைக்கும் உள்ளமும் செம்மையானது. செம்மை என்பதற்கு நேர்மை, நிறைவு, தூய்மை, சிவப்பு என்று பல பொருள்கள் உண்டு. இங்கே எல்லாம் செம்மையாக இருக்கின்றன. முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ள ஒருவனுக்கு அந்த பெருமானது திருவருளை முன்னே பெற்ற புலவன் வழிகாட்டுவது திருமுருகாற்றுப்படை என்பதை பார்த்தோம். இறைவனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு புறப்பட்ட புலவனுடைய தகுதியை நலம்புரி கொள்கை புலம் பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனை என்று காட்டினார் என்று பாராட்டினார். இறைவனுடைய திருவருளை பெற விரும்புகிறவர்கள் அங்கு ஒரு காலும் இங்கு ஒரு காலும் வைத்தால் அதனை அடையவே முடியாது. ஏதேனும் ஒன்றையே திண்மையாக எண்ணி பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தில் பற்றும் இறைவனிடத்தில் பற்றும் ஒன்றுக்கொன்று மாறுபாடானது. உலகத்தில் வாழ்வது வேறு, பற்று வைத்தல் வேறு. இறைவனிடத்தில் பற்றுடையவர்கள் எல்லா பொருள்களிடமும் உறவு கொண்டாடலாம். ஆனால் உலகத்தில் பற்றுள்ளோர்கள் இறைவனோடு பற்று கொண்டாடுவது இயலாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்து ஒரு நெறிப்பட்டு வாழ்பவனுக்கு அந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய ஆண்டவனிடத்தில் சிறந்த பற்று இருக்க வேண்டும். அப்போதுதான் உயிர்களிடத்தில் உள்ள அன்பும் நிரந்தரமாக இருக்க முடியும். ஆகையால் பல காலமாக இருந்த பற்றை விட்டுவிட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற காதலோடு புறப்பட்டாயே, நீ உன் பயணத்தை வெற்றியுடன் முடிப்பாய் என்று கூறுவது போல ஆசி கூறுகிறார் நக்கீரர். இனி முருகப்பெருமான் இருக்கிற இடங்கள் இன்னவை என்று சுட்டி காட்ட வருகிறார். எடுத்தவுடன் திருப்புறங்குற்றத்தை சொல்கிறார். மதுரை மாநகரில் வாழ்ந்தவர் நக்கீரர். ஆகையால் அவர் திருமுருகாற்றுப்படை பயணத்தை திருப்புறங்குன்றத்திலிருந்து தொடங்குகிறார். அங்கே இருந்து திருச்சீரலைவாய் சென்று அப்பால் வடக்கே சென்று திருவாவினன்குடியை அடைந்து அங்கிருந்து கிழக்கே சென்று திருஏரகத்தை வணங்கி பல மலைகளையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு கடைசியில் மதுரையை அடுத்த பழமுதிர் சோலையில் வந்து முடிக்கிறார். இது வளமாக வரும் பயணமாக இருக்கிறது. நாம் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆறு படை வீடுகளை தரிசிக்கப் போகிறோம். இந்த பயணத்தை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் யாவரும் கமெண்ட் செய்யவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். உமா பாலசுப்பிரமணியன்.